இந்திய கிரிக்கெட் அணியால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளது பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு. 2025 சாம்பியன்ஷிப் டிராஃபி என்னும் சர்வதேச கிரிக்கெட் தொடரை நடத்தும் உரிமையை போராடி பெற்றது. கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நடத்தும் கிரிக்கெட் தொடர் ஒன்று கூட பாகிஸ்தான் நாட்டில் நடைபெறவில்லை. பாகிஸ்தான் நாட்டில் கிரிக்கெட் அணிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற பொதுவான எண்ணமே அதற்கு காரணம். எனினும் சமீப ஆண்டுகளில் இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, இலங்கை உள்ளிட்ட அணிகள் பாகிஸ்தான் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று திரும்பியிருக்கின்றனர். இதையடுத்து தங்கள் நாட்டில் சாம்பியன்ஷிப் டிராஃபி தொடரை நடத்த வேண்டும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு போராடி அந்த உரிமையை பெற்றது. இந்த தொடரில் பங்கேற்க 8 முக்கிய கிரிக்கெட் அணிகள் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளன. அதில் இந்தியாவும் ஒன்று. ஆனால் நீண்ட காலமாகவே இந்திய அணி பாகிஸ்தான் நாட்டிற்கு சென்று கிரிக்கெட் ஆடுவதில்லை. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரிலும் இதே பிரச்சனை ஏற்பட்டு பின்னர் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் அனைத்தும் இலங்கைக்கு மாற்றப்பட்டது. அதேபோல இப்போது 2025 சாம்பியன்ஷிப் டிராஃபி தொடரில் பங்கேற்க பாகிஸ்தான் செல்ல இந்திய அணிக்கு இந்திய அரசிடமிருந்து அனுமதி கிடைக்காது என கூறப்படுகின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய வீரர்கள் அடங்கிய குழு டேவிஸ் கோப்பை டென்னிஸ் தொடரில் பங்கேற்க பாகிஸ்தான் சென்றது. ஆனால் டென்னிஸ் வீரர்களை விட இந்திய கிரிக்கெட் அணிக்கான அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும். எனவே மற்ற விளையாட்டு வீரர்களை பாகிஸ்தான் செல்ல அனுமதித்தாலும் இந்திய கிரிக்கெட் அணியை அனுப்ப மத்திய அரசு சம்மதிக்காது என கூறப்படுகின்றது. எனவே தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு சாம்பியன்ஷிப் டிராஃபி தொடரை பாகிஸ்தான் நாட்டில் நடத்துவதா அல்லது இதற்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய், சார்ஜா போன்ற நகரங்களில் நடத்துவதா என்ற குழப்பத்தில் உள்ளது. சாம்பியன்ஷிப் டிராஃபி தொடருக்கான எந்த திட்டத்தையும் எழுத்தளவில் கூட தீட்ட முடியாத நிலையில் இருக்கின்றது பாகிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ்ச்சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்.